வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் கம்ப கையில வச்சிருந்த பேயை நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம சிலம்பம் தாங்க பார்க்க போறோம். சிலம்பம்ல என்ன லெசன் அப்படிங்கறது வந்து த்ரோ அண்ட் கேட்ச். த்ரோ அண்ட் கேட்ச் தாங்க இன்னைக்கு வந்து நம்ம சிலம்பத்துல பார்க்க போறோம். சோ சிலம்பத்துல வந்து இந்த த்ரோ அண்ட் கேட்ச் வந்து கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ண ஈஸியா தாங்க வரும். இதுக்கு முன்னாடி நான் போட்ட சிலம்பம் வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு சிலம்பத்துல உண்மைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல இருந்தே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. சோ அதெல்லாம் நீங்க பார்க்கலனா என் சேனல்ல போய் பாருங்க, இல்லனா வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் உடைய லிங்க வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியே கொடுத்துறேங்க. நீங்க த்ரோ கேட்ச் வந்து நான் பண்றதோட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளானிங் சொல்லி கொடுத்துட்டேனா நீங்க வந்து அதை ஈஸியாவே கத்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க கம்பை வந்து நீங்க வந்து ஓய்வு நிலையில வந்து கம்பை வந்து லெஃப்ட் சைடு வந்து இப்படி பிடிப்பீங்க. அதே கம்பை வந்து நீங்க ரைட் சைடு நீங்க கம்பை இப்படி பிடிப்பீங்க. அதே நேரத்துல நீங்க வந்து கம்பை நடுக்கம்பா பிடிச்சிட்டு உங்க காலை வந்து லைட்டா வந்து நகர்த்தி வச்சுட்டு நீங்க வந்து கம்பை நடுக்கம்பில் பிடிச்சிட்டு கொஞ்சம் சைட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முன் உள்வாரல் பின் உள்வாரல் மறுபடியும் முன் உள்வாரல் விட்டு ஒரு சுரல் விட்டு இதை வந்து ஸ்லோவா பண்ணா யாருக்குமே வராதுங்க. சோ நான் உங்களுக்கு ஸ்பீடா வந்து பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்களாங்க. இது வந்து நான் வந்து ஸ்பீடா பண்ண உடனே வந்து இது வந்து ஈஸியா வந்துருங்க. நீங்க இப்படி பண்றீங்கன்னு வைங்களேன், இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ஸ்லோவா பண்ணி காமிக்கிறேன். அது கொஞ்சம் மிஸ்டேக்கா தான் வரும் பாருங்க. 1 2 3 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம ஆனா ஸ்லோவா பண்ணோம்னு வைங்களேன் நமக்கு வந்து வராதுங்க. நீங்க வந்து இந்த த்ரோ அண்ட் கேட்ச் பண்ணும்போது உங்களுடைய கம்பை மட்டும் தாங்க நீங்க கவனிக்கணும். நீங்க யாராச்சும் கூப்பிடுறாங்களே நம்ம அங்கிட்டு பாத்துடக்கூடாதே நம்ம பாப்பமே நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன் உங்க கம்பை வந்து உங்களை அடிச்சிருவங்க. என்ன தம்பி இப்படி சொல்றேன்னு பார்க்காதீங்க, இது உண்மை தாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்படி த்ரோ போடுவீங்க யாராச்சும் உங்களை கூப்பிடுவாங்க. கம்பை உங்க மண்டை நண்டுல கூட வாய்ப்பு இருக்குங்க, இல்ல கீழே கூட உங்க கால நண்டுல கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை கரெக்டா வந்து உங்க கம்பையை கவனிச்சாலே போதுங்க. நீங்க வந்து இதை ஈஸியாவே பண்ணிருக்காங்க பாருங்க. முன் உள்வாக பின் உள்வாக உங்க கம்பை ஸ்பின் பண்ண விட்டு த்ரோ அண்ட் கேட்ச். இந்த த்ரோ அண்ட் கேட்ச் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடறேன் ஒரு 5 டைம்ஸ் பாருங்க.